அன்புள்ளம் கொண்ட இறை அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அருள்நறி வணக்கம் பொதுவா சந்தனத்தை அரைத்து அள்ளி கையும் வணக்கம் அதை வாங்குவோர் கையும் வணக்கம் இதே போன்றுதான் நாம் நல்ல விஷயங்களை பேசுகின்ற பொழுது மற்றவர் மனம் மகிழ்ச்சி அடையும் இதனால் எந்த காரணத்தை கொண்டும் நல்ல விஷயங்களே பேச வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் அடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் கோபம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பெரிய நோயாளி ஆவதற்கு காரணமே கோபம்தான் அதைத்தான் அழகா சொன்னாங்க அவ்வையார் தீரா கோபம் போரா முடியும் அந்த கோபத்தினால என்ன ஆகும்னா சண்டை சச்சரவு வர்றது ஒரு பக்கம் மனம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் உள்ளம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால வரக்கூடிய நோய்கள் எத்தனையோ இருக்கு அதுல மெயின் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷரே கோபத்துல தான் வருது அதனால ரொம்ப தெளிந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதற்கு முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் தன்னை இறைவனிடத்து ஒப்புவிக்க வேண்டும் பகவானே நான் வந்து ஒப்படைச்சிட்டேன் எல்லாமே நீந்தாப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனசில் உருவாக்கணும் நீங்கள் ஒன்று ஏன் வச்சுங்க இப்போ ரொம்ப கையில் சுமையோடு ஓடி போய் ஒரு ட்ரெயினில் ஏறுறிங்க இடம் பிடிச்சிட்டீங்க உட்காந்துட்டீங்க திரும்ப என்ன பண்ணுவீங்க உங்கள் செம்மையெல்லாம் கீழே வச்சுருவீங்க காலடியில் இல்லை மேலே வச்சுருவீங்க எங்கேயாச்சும் அதை வந்து தலையில் சுமந்துக்கிட்டு போக மாட்டீங்க கையில் தூக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டீங்க இதே போன்றுதான் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் நீங்கள் சேர்ந்துட்டீங்க மனசால் அப்படின்னா உங்களுடைய சுமையெல்லாம் அவர்கிட்ட இறக்கி வச்சிடணும் அப்போ தான் அந்த பயணம் இனிமையாக இருக்கும் இல்லைன்னா பயணம் ரொம்ப சுமையாக இருக்கும் அதனால் இறைவன்கிட்ட இறக்கி வைக்க பழகணும் அந்த கோபத்தை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு கோபம் உருவாகும் போதே பகவான் காலில் விழுந்துடணும் உங்கள் உள்ளத்தில் அருமையான கோயில் அந்த கோயிலில் அழகாக நீங்கள் சுற்றி வர்றீங்க கோயிலில் சுற்றி வந்த பின்னால் சாமி காலில் போய் விழுந்து பாதத்தில் விழுந்து வணங்கி பகவானே எனக்கு கோபம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இந்த கோபம் என்னை தொடர்ந்து வராமல் தடுத்துருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனசில் உருவாக்கணும் அப்படி உருவாக்கி உருவாக்கி கெஞ்சி கெஞ்சி பகவான்கிட்ட கேட்டியில் எல்லா விஷயங்களையும் ஏழு திரைகளை கூட நிற்கிறலாம் மும்மலங்கூட கூட ஓட்டி விட்டுறலாம் அழகாக அருமையான வாழ்க்கை வரலாம் எல்லாத்துக்குமே காரணம் மனம்தான் அப்பயார் சொன்ன மாதிரி மனம் போன போக்கில் போகக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா அது எங்கேயாச்சும் கொண்டு நம்ம மாட்டி விட்டுரும் அதனால் நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம நம்முடைய புத்தி நம்முடைய மனசை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நீங்களே உங்களை கண்காணித்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இங்கே ரொம்ப 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 ஹாப்பியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாக இருப்பீங்க அதனால சந்தேகமே இல்லை ஒரு ஜென் கதை சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஒருத்தர் வந்து அந்த காலத்தில் அந்த காலத்தில் தள தளபதி அப்படின்னு இருப்பாங்க ஒவ்வொரு போர் நடத்தக்கூடியவனும் தளபதினு சொல்லுவாங்க இல்லையா சேனாதிபதினு சொல்லுவாங்க அந்த நாட்டுடைய சேனாதிபதி அவர் வந்து இருக்கார் குதிரையில் போகும்போது அவருக்கு ரொம்ப ஒரு கேள்வி அவர் கொஞ்சம் வேகமான ஆள் அவருக்கு என்ன கேள்வின்னா நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்கிறாங்க கெட்டது செஞ்சால் நரகதுக்கு போவான்னு சொல்கிறாங்க அது எப்படி போவாங்கன்னு தெரியலையே எப்படி போவாங்கன்னு தெரியலையே அது எப்படி என்னன்னு தெரியலையே இதை பற்றி ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு யாரோ சொல்கிறத கேட்டு ஒரு குழப்பம் இருக்குது அவர் அந்த வழியாக ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில் அந்த பாதையில் ஒருத்தர் அமைதியாக அவங்க வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இவர் கிட்டத்தில் போனார் போய் என்ன நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை நான் அவங்களை கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாரு நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி அது என்ன எப்படி அப்படி ஒரு விளக்கம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு அந்த சாது அவரை பார்த்து நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு ஒரு மரியாதை குறைச்சல கேட்குறாரு அப்போ அவர் சொல்ற நான் இந்த நாட்டுடைய சேனாதிபதி தளபதி அப்படிங்கிறான் உனக்கு யாரும் அந்த பதவியை கொடுத்தவன் சேனாதிபதி தளபதிங்கிற நீ உனக்கு நாயக்கு இல்லாத வேண்டாம் அப்படி அப்படின்னு திட்டுறாரு திட்டோடனே உனக்கு சரியான கோபம் சல்லுன்னு ஏறிடுச்சு மேலே உடனே என்ன பண்ணுறான் வாழை உருவுறான் உருவிட்டு ஓங்குறான் டேய் இதுதாண்டா நீ கேட்ட நரகத்துக்கு போற வழி அப்படிங்கிறாரு வாழை ஓங்குன உடனே இதாண்டா நீ கேட்டிய நரகத்துக்கு போகிற வழி இதாண்டா வழி நறதுக்கு போகிற வழி அப்படின்னு நான் தன்னை உணர்ந்து பார்க்குறான் ஆமாம் கொஞ்ச நேரத்தில் பேசினார் பெரியவர் நம்ம மரியாதை இல்லாமல் வாழ உருவி வெட்டம் வந்துட்டோம் அப்போ மோசமான குணம் நம்மளுக்கு கோபந்தான் உடனே போகிற இதை தான் நறதுக்கு போகிற வழின்னு கரெக்டாக சொல்லிட்டாரே அப்படின்னு தப்ப உணர்ந்து வாழை கீழே போட்டு சாஸ்டாக நமஸ்காரம் பண்ணி காலத்தொட்டு வணங்குறான் டே எந்திரா இதாண்டா சொர்க்கத்துக்கு போகிற வழி அப்படிங்கிறாரு உடனே உணர்ந்து கொண்டான் இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு உணர்வே பிரம்மம் உணர்ந்தாத்தான் இறைவன் உணர்ந்தா தான் அறிவு ஆற்றல் எல்லாம் வருது அதனால் அப்படிப்பட்ட உணர்வை கொடுப்பவர்கள் தான் ஞானிகள் அதனால தான் அழகாக சொன்னாங்க ஞானிகள் வெளிப்பட பாவங்கள் அறுபடும் பாருங்கள் ஞானிகள் பார்த்துட்டாவே நம்மளை சுற்றி இருக்கிற பாவங்களுக்கு தொலைஞ்சு போயிடும் காணாம போயிருமா அப்படிப்பட்ட பார்வை ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா உள்ளத்தில் உங்களுக்காண்டி வேண்டுறாங்க ஒரு உருவத்தை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து ஒரு ஆத்மாவை பார்த்து ஒவ்வொரு ஞானிகளும் நல்லவனாக இருந்தா அவனுக்காண்டி வேண்டுறாங்க இவனை நல்வழிப்படுத்திக் கொடுங்கிறவா இவனுக்கு கொடுக்க மட்டும் மட்டுமல்லாது அவனுக்கு எல்லா வழியிலும் உதவி வேண்டுறாங்க அதனால தான் பெரியவங்களுடைய தரிசனம் வேணும் ஞானிகள் தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஞானிகள் தரிசனமே ஜபதபங்கிறாங்க வார்த்தையை பாருங்க ஒரு ஞானிகளுடைய தரிசனம் பண்ணிட்டா அதுவே ஜபம் அதுவே தவங்கிறாங்க இப்படிப்பட்ட நல்லவர்களை சந்திப்பது மட்டுமல்லாது அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய பாடம் அவங்க நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய செய்திகள் அவங்களுக்கு நம்ம சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்ம பின்பற்ற வேண்டும் கடைப்பிடிக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் நல்ல செய்திகளை சேகரிப்பது பெருசு அல்ல பின்பற்றுவதே பெருசு அப்படி பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உயர்வு அந்த முன்னேற்றம் நம்மளை தொடர்ந்து வரும் அதனால நல்லதே பேசணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் அதனாலதான் முதல்ல நான் சொன்னோம் சந்தனத்தை அள்ளி கொடுப்பவர் கையும் முணக்கம் அதை வாங்குவோர் கையும் முணக்கம் அப்போ நல்லதை பேசும்போது நல்லதை கேட்பவர்கள் கேட்குறவங்க வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நல்ல விஷயத்தை சேகாரம் செய்து கொள்வோம் நல்லதே நம்ம பின்பற்றுவோம் நல்லதே சொல்வோம் என்று சொல்லி என்னுடைய அன்புரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்